குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா என்று வருகின்றன வரிகள். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, உனக்கு என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன வேணுமோ அப்படின்னா எது உனக்கு தேவையோ அது அப்படின்னு அர்த்தம். எது உனக்கு ஆசையோ அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுற, ஆனால் வெங்கடேஷன் உனக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா. அதனால இனிமே நான் எதையும் கண்ணன்ட்ட வேண்ட போறதில்லை. ஏன்னா ஆசைப்பட்டது கிடைச்சா அது அழிவுக்குத்தான் இட்டு செல்லும். தேவையை அவன் பூர்த்தி செய்ய இனி வேண்டியது என்றும் எதுவுமே இல்லை என்று கண்ணனிடம் வேண்டுகின்ற. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோடும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா என்று வரும் வரிகள் அர்த்தம், கண்ணனை ஞானிகளால் மட்டும்தான் காண முடியும் அப்படின்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கண்ணுக்கு கண்ணாக என் கண்ணா, நீ என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் போது நான் உன்னை பார்க்கவில்லை என்ற ஏக்கம் எனக்கு அதற்கு அப்படிங்கிற ஃபீலிங்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவன் தான் அப்படி நம்மளை பார்த்துக்கிறானே. அவனுக்கு, அவன் நேரடியாக கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் கூட என்னை கண்ணுக்கு கண்ணாக பார்க்கின்றான் அப்படிங்கிற ஃபீலிங்கில் இந்த பாடலை பாடி மகிழலாம். குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறையொன்றும் எனக்கில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் எனக்கில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 எனும் வரிகளில் கண்ணா ஒரு சிலையாக ஒரு கல்லாக நீ பல மலைகளில் நிற்கின்றாய் என்பதனால் அது எனக்கு குறையாகி விடுமா? கண்ணா, இவ்வுலக பிரபஞ்சம் முழுவதும் நீயே தான் இருக்கின்றாய், அதில் கல்லாகவும் நீயே தான் இருக்கின்றாய் என நான் அறியும் போது நீ கல் என்பதால் கல்லாகி விடுவாயா என்ன? அனைத்தும் நீயாக இருந்து அந்த கல்லாகவும் நீ இருக்கின்றாய் என நான் காணும் போது அதை குறையாக காண்பேனோ என்ற உணர்விலே நாம் இதை பாடி மகிழலாம். இந்த வரிகள் யாரும் மறுக்காத மலையப்பா அப்படின்னா, நம்ம அவனை திட்டினாலும் ஏசினாலும் கண்ணனை வந்து மதிக்கவே இல்லைன்னா கூட நம்மையும் அவன் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகின்றான், நம்மை அவன் மறுப்பதே கிடையாது என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது. சரி, அவன் மறுக்காத நிலையில் என்ன செய்கின்றான் என்றால், உன் மார்பில் ஏதும் தர நிறுக்கும் கருணை கடல் அப்படின்னா, நம்மை திட்டினாலும் ஏசினாலும் அவனை மதிக்கவில்லை என்றாலும் அவன் நமக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றான், நமக்கு அன்பை மலையென வாரி தந்து கொண்டே இருக்கின்றான். ஆதலால் எனக்கு குறையிருக்க முடியுமா கிருஷ்ணா என்று இந்த பாடல் முடிகிறது.